ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ பச்சை அரிசிக்கு 1/4 கிலோ இட்லி அரிசி, அதை கழுவிட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு நிழல்லையே ஆற வச்சிடலாம். வீட்டுக்குள்ளேயே ஆற வச்சிங்கனாக்கா 1-2 நாளில் காய்ஞ்சிரும். அப்படி இல்லைனாக்கா மாடியில் காய வச்சிங்கனாக்கா வெயிலில் அது வந்து ஒரு நாள் காய வச்சா போதும். அப்படியே இல்லை இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா லைட்டாக அடுப்பில் வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த அரிசியை நம்ம அரைச்சிக்கலாம். அதில் 1/4 கிலோ அளவுக்கு உளுத்தம் பருப்பை நல்லா கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். உடச்சக்கடலை 50 கிராம் உடச்சக்கடலை பொட்டுக்கடலை எடுத்து அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு ஒன்றா போட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு மெத்தட். கடையில் வாங்குகிற அரிசி மாவு வாங்கிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திங்கனாக்கா அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு எதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்துருங்க கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல் ஆட் பண்ணி அரைச்சிட்டு மிக்சியில் பொடி பண்ணி அதில் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் வேணும்னாக்கா 1 கை அளவுக்கு இட்லி அரைக்கும் போது அரிசி மாவு மட்டும் 1 கை அளவுக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு ஆட் பண்ணி கூட பிசைஞ்சு போட்டால் நல்லா முறுக்கு வரும். 1 கப் அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 2 பிஞ்ச், உப்பு தேவையான அளவு, பட்டர், வெண்ணெய் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க. நல்லா மாவு வந்து பிசைஞ்சி அந்த பதம் வரணும். அந்த டைமில் கொஞ்சமாக அந்த சூடு பண்ண எண்ணெயை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சது நல்லா சாஃப்டாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் முறுக்கு குழாயில் போட்டு புளியும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும் முறுக்கு. ஸோ முறுக்கு குழாய் இந்த முறுக்கு குழாய் எடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மாவை போட்டுக்கலாம். ஸோ போட்டு டைரெக்டாகவே நம்ம வந்து புளிஞ்சிருந்தனால புளிஞ்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து ஏதாவது கரண்டியில் வந்து மேலே புளிஞ்சிட்டு உள்ள போட்டுக்கலாம். ஸோ நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்ச உடனே நம்ம வந்து முறுக்கை வந்து புளிஞ்சிக்கலாம். முறுக்கு 1 பக்கம் வெந்த உடனே 1 பக்கம் திருப்பி போட்டுட்டு அந்த எண்ணெய் அடங்குற வரைக்கும் வெந்த உடனே எடுத்துடணும். கிறிஸ்பியான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.